நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலைக்கோவிலில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் துரைசாமி வழங்க கேட்கலாம். நீதிபதிகள் கோயில்ல என்ன மாதிரியான ஆய்வு செய்யறாங்க? இந்த ஆய்வுக்கான காரணம் என்ன? அதாவது பிரியதர்ஷினி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் 10 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதாவது தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்கவில்லை என்றும், குறிப்பாக கோயிலில் பதிவான சிசிடி காட்சிகள் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்து வரும் தற்போதைய நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் ரமேஷ் அவர்கள் அந்த சம்பவம் நடத்த, அதாவது இந்த கொலை வழக்கு முக்கிய காட்சியாக இருந்து திருச்செங்கோடி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கண்காணிப்பு கேமராமேல் பதிவான காட்சிகள் தான். அதாவது கோகுல்ராஜை அவர் தோழி சுவாதி அவர்கள் கோயிலுக்குள் வந்து வருவதும் பின்னர் வெளியே செல்வதும், யுவராஜில் கோயிலுக்குள் வந்து செல்வது குறித்த காட்சிகள் இதில் தெளிவாக பதிவாய்ந்த நிலையில் இது வழக்கின் முக்கிய காட்சியாக இருக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு மேல்முறையீடுக்கு வந்தபோது முதலில் இந்த அரசு தரப்பு காட்சியாக இருந்த சுவாதி பின்னர் பிரல் சாட்சியாக மாறிய நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் ரமேஷ் ஆகியோர் அதாவது சிசிடிவி பதிவு செய்ய காட்சிகளையும் கோயிலையும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும், அதற்காக இன்று வருகை தருவதாக தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோயிலுக்கு நீதிபதிகள் வந்தவர்கள், அதாவது கோவிலின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமரா பகுதியை பார்வையிட்டதோடு மற்ற பகுதிகளில் அதாவது படி வழியாக எவ்வாறு வரலாம், எவ்வாறு செல்லலாம், அதே போல் 4 பகுதிகளிலும் வந்து செல்வதற்கான வழிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது இந்த காட்சிகள் எங்கெல்லாம் பதிவாகி இருக்கிறது, எந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சியாக உள்ளது என்பதையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துரைசாமி.